ஹலோ தேர் அண்ட் ஓரக மக்களே, நம்ம சேனல்ல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் சீரிஸ் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி சீசன் 2 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 21 எபிசோட் முடிச்சாச்சுங்க. இனி நம்ம 22 எபிசோட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னத்த எபிசோட் முன்னத்த சீசன்லாம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோடு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்ப நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியரா புரியும். அண்ட் இப்போ இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங்கே சவுண்ட் வேவ் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கோஆர்டினேட்ஸ் டீகோட் பண்றதுக்காக ஒரு பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்கேன், பக்கம் வேட்டர் வந்துட்டு அவரோட பெருமையை பேசிட்டு இருக்காரு. பிரைம தோக்கடிச்ச பெருமை. அப்படி அவர் பெருமை பேசிட்டு இருக்கும் போதே சவுண்ட் வேவ் வந்துட்டு அந்த கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம மாற்றத்தை கொண்டு போற போறது நானா இருப்பேன் நினைக்கிறேன். என்னால ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது நினைக்கிறேன். அப்படி மாதிரி வாரா பெருமை பேசிட்டு இருப்பாப்ல. காரணமே இல்லாம இத்தனை நாள் வராம இன்னைக்கு இந்த டைம்ல இவ்வளவு சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலா இருக்கும் போது நான் வந்திருக்க பாத்தியா. அப்ப என்னால ஏதோ பிரயோஜனம் இருக்குல்ல, இருக்குல்ல சொல்லி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பிரைம் வந்துட்டு ஒரு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும
போட்டது, அதனால பழி வாங்கிட்டாரு. ஸோ பழி வாங்கினவர் நேராக நெமிசிஸுக்கு போனால் மெகட்ரான் கிட்ட இருந்து பாராட்டு. பாராட்ட முடிச்சதுக்கப்புறம் நானும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், நானும் சேர்ந்து டீகோட் பண்ணா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்ஃபர்மேஷனை சவுண்டே பார்த்துக்குவா, நீ என்ன பண்ணு, இந்த கீ வந்துட்டு என்னது எதுக்கு அப்படிங்கிறத போய் கண்டுபிடிச்சிட்டு வா. ஸோ இதை அனலைஸ் பண்ணினா நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால் நீ உன்னோட வேலை இப்போ இதை வந்துட்டு என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதா அப்படிமா சொல்லி துரத்தி விட்டுறாப்ல. ஸோ இது கடையில் பபுள் பி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு நம்ம எஸ்எஸ் இருக்கார் இல்லையா, அவர் எகன் இதை பற்றினா அவரோட பெருமையை பேசிகிட்டு இருக்கேன். ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் அமைதியை தேடி நான் போகிறேன் அப்படிமா சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு இருப்பாங்க. உடனே பல்க் நேராக வந்துட்டு இங்கே பார் எஸ்எஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, போர் வந்துட்டு ரொம்ப காலங்களாகவே நடந்துட்டுருக்குது, அதனால் பொறுமையாக வேலை செய்யி, எப்போவுமே டீம் பிளேயராக வேலை செய்யணும், நீ தனி ஆளாக வந்துட்டு நான் வந்துட்டு பெரிய பிடுங்கி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது நம்ம டீமுக்கும் காயம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீ இருக்கணும் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் ஒரு ஆளை காமிக்கிறாங்க, யாருனா நம்ம ஸ்டார் ஸ்கிரீம். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ரெட் எனர்ஜியோட சின்ன ஒரு பீஸை தூக்கிட்டு போயிருப்பார்ல, அதை வந்து உருக்கிட்டுக்கிறாருங்க. உருக்கிறது சொல்ல முடியாது, ரீஃபைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீஃபைன் பண்ணி அந்த ரெட் எனர்ஜியான வந்துட்டு அப்படியே வந்து லிக்விடாக மாற்றிட்டு இருக்கிற பட்சத்துக்கு அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, அவருக்கு வந்து காண்டாகுது. எவ்வளோ நேரம் தான்டா இப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கிறது, ஒவ்வொரு சொட்டாக வந்துட்டு இருக்கே கரும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகுது. ஸோ அப்படி காண்டாக அவருக்கு ஒரு சிக்னல் வருது, டிசெப்டிகானோட ஆக்டிவிட்டி வருதுன்னு சொல்லிட்டு, ஓ ஏதோ வேல்யூபிளான ஆர்டிஃபாக்டாக இருக்கும் போலயே, பேசாமல் ரெட் எனர்ஜியை யூஸ் பண்ணி தூக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஆட்டோ பாட்ஸுக்கு இது கடையில் புதுசாக ஒரு கோர்டினேட் கிடைக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஹெட்டும் நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ போகவும் ஆர்சி வந்துட்டு பல்க் எடுக்கிட்ட அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, கிறுக்க மாதிரி ஏதாவது பண்ணானா பார்த்துக்க அப்படிமா சொல்லி அமைச்சுடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க நம்ம பல்க் ஹெட்டு அப்புறம் எஸ்எஸ்ஸும். அப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு ட்ரெட்விங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சரி வந்ததுக்கு நன்றி நான் கிளம்புறேன் அப்படிமா சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் ஆனால் என்ன வந்து ஒன்று கிளம்பிட்டான்னு சொல்லி டவுட் ஆகிற பட்சத்துக்கு சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் பாம்பு ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா வெடிகுண்டையும் வெடிக்க வச்சிடறாப்ல. பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடறாங்க தான். ஆனால் தப்பிக்கிற பட்சத்துக்கு நம்ம பல்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் அந்த ரெலிக் இருக்கிற இடத்துக்கு அப்படியே அனுப்பிச்சுட்டு விட்டுருவாங்க. அனுப்பிச்சுட்டு பல்கெட்டுக்கு ட்ரெட்விங்க்கு சண்டை. ஆனால் அந்த சண்டையில் வந்துட்டு பல்கெட் ரெண்டு ஒரு பாம்பு ஃபிட் பண்ணி போப்பலாம். ஆனால் அந்த பாம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி திருப்பி ட்ரெட்விங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிடுவார். ஸோ அது வந்துட்டு வெடிக்கவும் கிட்டத்தட்ட நம்ம ட்ரெட்விங்கை தோக்கடிக்கிற நிலமையில தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது கடையில் நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த சாவி அந்த ஒமேகா கீயை வந்துட்டு கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிக்கவும் ஏதோ ஒன்று வந்து அடிச்சுட்டு போச்சுங்க. ஆனால் என்ன அடிச்சுன்னு சொல்லி தெரியாத பட்சத்துக்கு அவர் மயக்க மட்டும் தர்றாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல்கெட் தான் எழுப்புறாப்ல, கையில் இந்த கீ வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. ஒன்று நம்ம எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்குங்க. அடையனடா என்னை நம்பி பிரைம் இருந்தாரு, சாவியோட வரேன்னு சொன்னே, அவர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படிமா சொல்லும்போது விட்ரா இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, வா நம்ம உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படிமாதிரி சொல்லிட்டு கிரவுண்ட் பீச்சோட திரும்ப போனால் பல்கெட் வந்துட்டு அவனை காம் பண்ணுறக்காங்க. இன்னும் நாலு கீ இருக்குது, சைபட்ரான் வந்து உருவாக்குறதுக்கு ஒன்று ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, ஸோ பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க தான். ஆனால் இது கடையில் ஸ்டார் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ எடுத்துக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிறதையும் கேட்டுட்டு, ஓ நாலு கீ இருக்கா, இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மோட்டிவோடு இருக்கிறாப்பில். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியலனாலும் முக்காவாசி தெரிஞ்சு சுற்றிட்டு இருப்பாருங்க இப்போ ஸ்டார் ஸ்கிரீம். ஸோ இது கடையில் பேஸுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் அவரால் அந்த கீ எடுத்துகிட்டு வர முடியல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறுத்து போன மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. ஆர்சி வந்துட்டு உடனே வந்து இங்கே பாரு கொஞ்சமாவது ரியலிஸ்டிக்காக நடந்துக்கோ, எப்போவுமே டீம் பிளேயராக யாரு
தனியாலாம் சுற்றிட்டு இருக்காத, இது தப்பு அப்படிமாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சங்கடப்பட்டு பேஸ்ட்லேருந்து கிளம்பிடுவாருங்க. உடனே வந்து ஆப்டிமஸ் வந்து சரி அவனை விடு, அவனோட மைண்டு ஃபஸ்ட்டாக க்ளீன் ஆகணும், அவன் வந்துட்டு சின்ன பையன், நம்ம எல்லாத்தோட சின்ன பையன் தான், ஸோ அதனால் இப்படி தான் ஆரோ குளராக தான் இருப்பான், பட் ஓகே சரி ஆகிக்குவான் அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நமக்கு இருக்கிறது என்னன்னா அடுத்த கீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட் பண்ணுறதுக்கு போயிடறாரு. ஸோ இதுக்கடையில் நெமிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெகட்ரானுக்கு காண்டு, வழக்கம் போல் நீ வந்துட்டு தோவத்துட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது மட்டும் இல்லாமல் சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடையில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா நம்ம லேசர் பீக்கை வந்துட்டு ஆட்டோபாட் பேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு அனுப்பிச்சுட்ருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ஜாஸ்பர் கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கும், அதனால் வந்துட்டு ஜாஸ்பர் கிட்ட தான் ஆட்டோபாட்டோட பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க சைடில். ஸோ அதையும் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அயக்கானோட ஃபைனல் ரெலிக்கோட அந்த ஒரு கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட் பண்ணி முடிச்சிடறாங்க ஓகேங்களா. பட் ஆனால் ரெண்டு பேத்துக்குமே, அதாவது நம்ம ஆட்டோபாட்ஸுக்கு சரி டிசெப்டிகான்ஸுக்கு சரி, கிடைச்சிருக்கிறது ஒரு இமேஜ். அந்த இமேஜ் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்குது, என்னடா இது எல்லா டைமும் ஒரு கோஆர்டினேட்ஸ் தான் வரும், இந்த டைம் என்ன ஒரு இமேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனதுக்கப்புறம் பார்த்தா சம சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இமேஜ் வேறு யாரும் கிடையாது, நம்ம எஸ்எஸ் அதான் நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீன் தான் அந்த இமேஜ். ஸோ அந்த ஃபைனல் கீ வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு என்னடா இவன் இவனா, இவன் எப்படா கீ ஆவான், ஒருவேளை கீயத்தான் உருமாத்திருக்காங்களோ அப்படி மாதிரிலாம் டவுட் வரும். பட் ஆனால் ஒருவேளை கீயும் உருமாத்திருக்கலாம், இல்லை வந்துட்டு இவனுக்குள்ளேயும் கீ இருக்கலாம், இல்லை இவங்கிட்ட அந்த கீ இருக்கிறது இவனுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கும். ஸோ ஆட்டோ பாட்ஸுக்கு அப்படி ஒரு உண்மையாலுமே விதி தான் போல, அவன் சொல்லிட்டே இருந்தான் ப்ரைம் கிட்ட நான் திருப்பி வந்து சேர்ந்ததுக்கான காரணம் விதியாக இருக்குமோ விதியாக இருக்கும்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே விதி தான்டா நீ சொன்னது கரெக்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சொல்ல தோணுது தான். சம்சேரம் ஆட்டோ பாட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உடனே பேசிக்னு சொல்லி திரும்ப கூப்பிடுவாங்க. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த காமெடிக்கு டிஆட்வீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லேசர் பிக் கிட்ட மாட்டிடுவாருங்க. ஸோ மாட்டவும் தாக்க ஆரம்பிச்சிருது, தாக்க ஆரம்பிக்கும் டே குட்டி பையனாக இருந்துட்டு என்னையுமே தாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீன் எதிர்த்து சண்டை போறக்கா நிப்பாரு தான். ஆனால் அந்த சமயத்தில் சவுண்டியோட அந்த ரெசோனன்ஸ் பிளாஸ்டரை வச்சு நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனை வந்துட்டு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ நாக் அவுட் பண்ணவும் இன்னொரு பக்கம் ஆட்டோ பாட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ஸ்மோக் ஸ்க்ரீனோட லொக்கேஷனுக்கு வரும்போது சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா தர தரன்னு வந்து நம்ம எஸ்எஸ்ஐ வந்து அப்படியே இழுத்து கிரவுண்ட் பிஜை யூஸ் பண்ணி நெமிசிஸ் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிடிக்கலான்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து கொண்டு போக இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட அந்த எபிசோடு முடியுது. என்னப்பா எஸ்எஸ் சாவியை கொண்டு வரலே சொல்லி கவலைப்பட்டேன், ஆனால் உங்ககிட்டயே சாவி இருக்குன்னு தெரியாமல் போயிருச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சஜஷன் இருந்தால் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீரில் பார்க்க முறை உங்களோட மனதை பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் எஸ் எஸ். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.